தொடங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா நீங்க பேசலாங்க. ஐயா வாழ்க வளமுடன். கேட்குதுங்களா ஐயா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கேட்குதுங்களா ஐயா? ஆ நீங்க பேசலாங்க ஐயா, பேசலாங்க ஐயா. அன்பர்களே, இந்த இனிய காலை பொழுதிலே பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எல்லாம் வல்ல இறையர்களும் குருவர்களும் இந்த இணையவழி சிந்தனைக்கு நம்மை இட்டு செல்லட்டும். அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மானார். அகத்ததுவே மெய்ப்பொருள் என்றெடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அந்த அறிவுக்கு அறிவு திருக்கோயில் தந்தார் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி. அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் அதனை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம். வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய சிந்தனையாக எண்ணமே நம் வண்ணம் என்கின்ற தலைப்பிலே உங்களோடு நான் பேசப் போகின்றேன். இந்த எண்ணம் என்பது என்ன? நமக்கு மகரிஷி அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றார்கள், எண்ணுதல் அதாவது கணக்கிடுதல். கணக்கு போட்டு பார்க்குறோம் இல்லைங்களா, கூட்டுதல் பெருக்குதல் இதெல்லாம் இருக்கு. அது மாதிரி இந்த எண்ணமானது மனிதனிடமிருந்து தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும். இந்த மனிதன் என்பவன் மனதை இதமாக வைத்து கொள்பவன்தான் மனிதன். இந்த மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் தொடர்ந்து அது உதித்து கொண்டேதான் இருக்கும். அந்த உதித்து கொண்டிருப்பதை நாம் தடுக்கவும் முடியாது. அது மாதிரி வெளியே வந்த எண்ணங்கள் அடுத்து என்ன பண்ணுது அப்படின்னாக்க, சொல்லாக மாறுகிறது. அது சொல்லாக மாறுகின்ற பொழுது புற சூழ்நிலையையும் அதற்குரிய கால அவகாசத்தையும் தகுந்த நபர்களை தேர்ந்தெடுத்து அது வெளிப்படுகிறது. இது மாதிரி வெளிப்பட்ட சொல்லானது அத்தோடு அது நின்று விடுவதும் இல்லை, அது செயலாக மாறிடும். அந்த செயலாக மாறுவதற்கும் சரியான நேரத்தை அது எடுத்துக்கொள்கிறது. இதுபோல்தான் மனித எண்ணமானது தொடர்ந்து மனதில் எழுந்து கொண்டே இருக்கிறது. கோடிக்கணக்கான எண்ணங்கள் இந்த மனிதனுடைய 3 வயது முதல் இன்று வரை தொடர்ந்து உதித்தும் மறைந்தும் செயலாக்கி கொண்டும் சில வகைகள் செயல்படாமல் இருந்தும் மனதில் பல பதிவுகளை பல இடங்களில் அது பதிய வைத்துவிடும். எண்ணத்தின் வேலையே அதுதான். இந்த பதிவை பற்றி நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் எண்ணத்தை நாம் ஆராய முடியும். இது உடல் செல்களில், நமது கருமையத்தில், ஜீவகாந்தத்தில், மூளை செல்களில், ஏன் வான்காந்தத்திலும் பதிவாகி விடுகிறது. இதைத்தான் மகரிஷி அழகாக, முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு, மூளையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு, பின்னே நீ செய்வினைக்கும் புலனைந்தும் இயக்கி பெற்ற பழகி பதிவு உண்டு, இம்மூன்றும் உன்னை நீ உள்ளுணரும் அகத்தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் பழிப்பதிவை அகற்றி வர வேண்டும். தன்னில் பதிவான வினைப்பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வீர் என்று அழகாக ஞானக்களஞ்சியத்தில் சொல்லியிருக்கின்றார்கள். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் சரி, பெரிய செல்வாக்கு இருந்தாலும் சரி,
இந்த செயலிழைவு தத்துவத்தை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்று எண்ணமானது நமது மனதில் பதிவாகிவிட்ட பின்பு மனிதன் அதை மறத்தல் அல்லது மறைதல், இதன் அடிப்படையில் குறைத்து கொண்டும் கூட்டி கொண்டும் இருக்கின்றான் தன்னுடைய வாழ்நாளில். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இருக்கின்ற காலகட்டம்தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் அவன் எப்படி வாழ்கின்றான் என்பதை பொறுத்துத்தான் அவனுடைய வாழ்க்கை அமைகிறது. ஒவ்வொரு மனிதனும் அவனது எண்ண குவியல்தான் அவனது வாழ்க்கையில் ஐடென்டிட்டி, அடையாள அட்டை. இப்போ வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு வெள்ளை பேண்ட் போட்டுக்கிட்டு ஒரு ஐடி கார்டை மாட்டிக்கிட்டு நம்ம வந்தோன்னா, சார் இவர் வந்து மனவளக்கலையில் ஆசிரியர் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ரோஸ் புடவை கட்டிக்கிட்டு ஒரு டார்க் மெரூன் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு ஒரு ஐடி கார்டை மாட்டிட்டு வந்தால் அவங்க பேராசிரியை மன்றத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்? அந்த உடை நடை பாவனை இது எல்லாமே அங்கே அமைஞ்சு போகும்போது அந்த எண்ணமும் அதற்கு மாறி விரிகின்றது. எண்ணமே தனி மனித வாழ்வின் சிற்பி. தேவையில்லாத எண்ணங்களை நாம் மனதிலிருந்து எப்படி கருங்கல்ல உடியை கொண்டு சிற்பி செதுக்கி செதுக்கி அந்த கற்களை எல்லாம் வெளியே எடுத்து விட்டு பின்பு அழகான ஒரு சிலையை உருவாக்குவது போல, நாம் எண்ணத்தை நன்கு ஆராய்ந்து மனித வாழ்வை செம்மைப்படுத்த வேண்டும். இது மாதிரி எண்ணத்தை நாம் செம்மைப்படுத்தும் பொழுது நமக்குன்னு ஒரு நிறம் இருக்கு, வண்ணம். அவர் கலர்ஃபுல்லாக இருக்காருங்க, அவர் வாழ்க்கையே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம எண்ணம் நல்லா இருந்தால் நம்ம பார்க்குறவங்கள மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னைக்கு வானவில பார்க்குறோம், புயல் வருதுங்கிறோம், காணவே காண வானவில்லை. ஆனால் மழை வருதுனாக்கா அந்த ஏழு நிறங்களை பார்க்குறோம். அப்போது அந்த வண்ணங்கள் வந்து மகிழ்ச்சியை உருவாக்கக்கூடியது. மனமுடைய மனிதனுக்கு எண்ணம் உரித்து கொண்டு தான் இருக்கும். அது எழாத மனிதனும் இல்லை. இந்த எண்ணங்களின் எழுச்சியை நாம் குறைக்கவும் சீர் செய்யவும் ஒரே வழி தியானம்தான். இந்த தியானத்தை கொண்டுதான் நாம் நமது எண்ணத்தை சீர் செய்ய வேண்டும். அந்த காலத்தில் பதஞ்சலி முனிவர் அட்டாங்க யோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அவரும் தியானத்தை அந்த எட்டு அங்கங்களில் ஒரு அங்கமாக வச்சிருக்கிறார். எட்டாவது அங்கம் தான் சமாதி நிலை. இந்த சமாதி நிலைன்னா தியானம் பண்ணால் சமாதி ஆகிடுவையா, நீ தியானம்லாம் பண்ணாத அப்படின்னு சமுதாயத்தில் நிறைய பேர் கிண்டல் பண்ணிக்கிட்டு, தியானம் பண்ணுறவன்லாம் சாமியார் அவன் சமாதிக்கு தான் போவான். என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, சார் தியானம் பண்ணால் சூன்யம் ஆகிடுவாமே அப்படிலாம் கேட்பாங்க. இந்த தியானம் என்ன பண்ணுதுங்கிறத இந்த வாழ்க வளமுடன் நமது வேதாத்திரி மகரிஷிகிட்ட வந்ததுக்கப்புறம்தான் ரொம்ப சுலபமாக புரிஞ்சுது எல்லாருக்குமே. இன்னைக்கு வேதாத்திரி மகரிஷி தியானம் பண்ணதுக்கு அப்புறமேலு என்ன மாறாய்தல் அப்படின்னு ஒரு பயிற்சியை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கார். ஆசைப்படு அப்படின்னு மகரிஷி தான் சொன்னார். ஆசை சீரமைக்கணும். அதே புத்தர் காலத்தில் ஆசையே படாதே, ஆசையே அழிவுக்கு காரணம் அப்படின்னாங்க. அப்போது எண்ணத்தை ஆராய்கின்ற பொழுது உன் ஆசையை நீ நல்லா உளி மாறி வச்சு செதுக்கி செதுக்கி செம்மைப்படுத்தி வண்ணமாக்கி விடலாம். இந்த எண்ணங்கள் வந்து அதனுடைய பயன்பாட்டை நல்லா கூர்ந்து பார்க்கணும். அதுக்கு இந்த தியானம் பண்ணும் பொழுது உங்களுடைய மன அலை சுழலானது மிக கூர்மையாகவும் மிக ஓர்மையாகவும் சீர்மையாகவும் இயங்கி, எப்படி ஒரு கத்தி கூர்மையாக இருக்குதோ அது மாதிரி தவம் பண்ணவங்களுடைய மனது வந்து ரொம்ப செம்மைப்பட்டு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். எப்படி கத்தியை மரத்தில் நல்லா தீட்டிட்டு அது கூறாக இருக்கான்னு அந்த மரத்திலே குத்தி பார்ப்பாங்க. அது மாதிரி உங்கள் மனமானது கூர்மையாகவும் ஓர்மையாகவும் வந்த பின்பு அந்த மனதை கொண்டு என்ன பண்ணணும், கையில் கத்தி வச்சுருக்கவங்களாம் நல்லவனா அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்.
அது ஆப்பிள் பழமாக இருக்கலாம், வயிற்றுலேயும் குத்தலாம். அந்த மாதிரி கூர்மையாக வந்த மனதை உடனே எண்ண மாறாயுதல் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை நமக்கு தற்சோதனை செய்யுங்க அப்படின்னு கொடுத்துருக்கார். நம்ம தவம் பண்ணோன்னா அடாடா நேரமாச்சே, டைம் டேபிளை பார்த்துட்டு உடனே அங்கே போகணும் இங்கே போகணும்னு பறக்கிறோம். ஆனால் இப்போ ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 5 புலன்களை பற்றி ஒரு தவம் நடத்தினார். கரெக்டாக 5 மணிக்கு ஆரம்பித்தார், 5:30 முடித்தார், 1 நிமிஷம் தான் இருந்தது. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சே, இவ்வளோ கரெக்டாக முடிச்சிட்டார், நம்ம தான் எப்படி பேச போகிறோமோ அப்படின்னு ஒரு தயக்கம் கூட வந்தது. ஏன்னா அந்த தற்சோதனை பண்ணுறவங்களுக்கு நேரம் ரொம்ப முக்கியங்க. நாம் தற்சோதனை பண்ணி எண்ணத்தை ஆராய்ந்ததின் காரணமாகத்தான் வெற்றி அடைந்திருக்கின்றோம். வெற்றி நமதே என்று ஒவ்வொரு வேதாத்திரியனும் மார்த்திட்டி சொல்லுவதற்கு காரணம், இந்த சமுதாயத்தில் நமக்கு ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது நமது குரு. அந்த குரு சொன்ன வழியில இன்னும் நம்ம தொடர்ந்து போயிட்டு இருக்கிறோம், அதுல வெற்றி நம்ம கிடைச்சிக்கிட்டு இருக்குது. இந்த வெற்றி பாதையை நாம் நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும், அதுக்கு தினம் தியானம் பண்ணிதான் ஆகணும். சார், நீங்க சொல்ற மாதிரி என்னுடைய வாழ்க்கையில நடக்குது சார், ஆனால் 1 நடந்தால் 9 சறுக்கிக்கிட்டு போகுது சார், இதுக்கு என்ன சார் சொல்கிறீங்க, என்னத்தை 6000 நான் தவம் பண்ணுறேன் அப்படின்லாம் சில பேர் விதண்டாவாதமாகவும் கேட்பாங்க தான். அது அவங்களுக்கு புரியலை, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. எண்ணம் எழும் இடமோ ஒரு புள்ளி, அது இயங்க முடியும் அளவு தான் அகண்டாகாரம். நீங்கள் உங்கள் உடம்புல உயிர் ஒரு மையப்புள்ளியில் இருக்குது, அதுதான் கருமையம்னு சொல்கிறோம். ஆனால் அந்த கருமையத்தில் இருக்கக்கூடிய எண்ணமானது உரித்துச்சுன்னு வச்சுங்களேன், அது வந்து உலகம் பூரா பரவுற அளவுக்கு உங்களால் முடியும். ஆனால் நீங்கள் அதை செய்வது அல்ல. எனக்கு சாப்பாடு வேணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் நல்லா சாப்பாடு கிடச்சிட்டு பணம் கிடச்சிட்டு நான் வீட்டுக்குள்ளே இருந்தா போதும், கொரோனாக்கு வெளியே போகாமல் இருக்கிறது ரொம்ப சௌரியமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு கல்லை தூக்கி ஒரு குளத்தில் ஸ்டில்லாக இருக்கக்கூடிய தண்ணியில் போட்டோம்னாக்க அந்த குளத்தில் எங்கே கல் விழுந்ததோ அந்த இடத்துலேருந்து அப்படியே வட்ட வட்டமாக வந்து அது குளத்தினுடைய கரையில் முட்டி முடியும். அது மாதிரி நீங்கள் ஒரு எண்ணத்தை வச்சிங்கன்னா அதை ரொம்ப தீவிரமாக எண்ணினீங்கன்னா அது நடந்தே தீரும். ஆனால் அது நல்ல எண்ணமாக இருக்க வேண்டும், அதை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துங்க. எந்த எண்ணமும் உங்களை விட்டு போகாது, கடைசி வரைக்கும் அது தன்னுடைய முடிவை தேடி போய்கொண்டு தான் இருக்கும். மேலும் இது குறித்து நாம் ஆராய்ச்சி பண்ணோம்னாக்க மகரிஷி அவர்கள் இந்த எண்ணத்தை பத்தி ரொம்ப ஆராய்ஞ்சிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில ஒரு அனுபவம், அவர் ஒரு தடவை செய்தித்தாளில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஐநா சபையில பேச போறார் அப்படின்னு செய்தி வந்தது. 13 பேச போறாருன்னா 1 வார காலகட்டம் அவகாசம் இருக்குது. உடனே மகரிஷி தவத்திலிருந்து நேரு அங்கே போய் இதெல்லாம் பேசணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை வலுவாக போட்டுட்டு எப்படியும் அவர் பேசுவார் நம்பிக்கையில், அப்போல்லாம் அவர் உலக சமுதாய சமாதானம் புக் எழுதின டைமு, இதை பற்றி நண்பர்கிட்ட தான் சொல்கிறார். ஐநா சபையில் போய் நேரு பேச போகிறாருங்க, அந்த சமயத்தில் அவர் இந்த சமாச்சாரத்தை நிச்சயம் பேச போகிறாரு. ஆனால் போப்பா அவங்ககிட்ட வந்து சொன்னாரா, இல்லை நீங்கள் வேணால் பாருங்களேன் அப்படிங்கிற அளவுக்கு தொடர்ந்து எண்ணத்தை வலிமையாக போட்டதின் காரணமாக அவர் ஐநா சபையில் பேசின செய்தி பேப்பரில் வந்த பிறகு அதை எடுத்து படித்தாக்க அவர் பேசினதில் இவர் சொன்ன சமாச்சாரம் கருத்து அதில் அடங்கி இருந்திருக்கு. அப்போ தான் மகரிஷி தன்னுடைய எண்ணத்தினுடைய வலிமையை நல்லா புரிஞ்சுக்கிட்டார். அப்போது ஒரு மனிதன் எதை நினைக்கின்றானோ அதுவாக மாற முடியும், அதில் சந்தேகமே வேணாங்க. அதே மாதிரி தான் மகரிஷி என்ன பண்ணாருன்னா, நமக்கு எல்லாத்துக்கும் அருட்காப்புன்னு ஒன்று கொடுத்துருக்காரு. இந்த அருட்காப்பை ஏன் சொல்லணும், எப்படி சொல்லணும், யார் யார் எப்படி இப்படிலாம் சொல்லி வெற்றி அடைஞ்சிருக்காங்கங்கிறது நான் சொல்ல வேண்டியதில் உங்களுக்கே தெரியும். அந்த விழிப்பு நிலையிலிருந்து அருட்காப்பை சொல்லி அருட்காப்பினுடைய பலனை மிக நுண்ணிய மனதளவிலே செய்யும் பொழுது அதுக்கு ஏற்ற பலன் கிடைத்தே தீரும், அதில் சந்தேகமே வேணாம். இதுக்கு ஒரு உதாரணமாக நமது மகரிஷியின் துணைவியார் லோகாம்பாள் அம்மையார் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன சம்பவம் நடந்ததுங்க. அவங்க எப்போதும் கூடுவாஞ்சேரியிலிருந்து
திருவாமியூருக்கு பஸ்ஸில் போவாங்க. அது மகரிஷிக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க, இல்லைன்னா மகரிஷியை பார்க்குறதுக்கோசரம் பஸ்ஸில் போவாங்க. இந்த மாதிரி ஒரு நாள் அவங்க பஸ்ஸில் போயிட்டுருக்குறாங்க. பஸ்ஸில் போகும்போது டிரைவர்கிட்ட சொல்கிறாங்க, கொஞ்சம் வேகமாக போகாதப்பா, கொஞ்சம் மெதுவாக போகுங்க. அவர் உடனே கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஏம்மா அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு கேட்டுட்ருக்கும்போது, இந்த பாருங்கள் பஸ்ஸு உங்களை ஓவர் டேக் பண்ணிட்டு வேகமாக போகிறான், அவன் போட்டோம் விட்டுடுங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி அந்த பஸ்ஸு வேகமாக போச்சு. அதுக்கப்புறம் அவங்க பின்னாடி தான் போனாங்க. ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து போய் பார்த்தீங்கன்னாக்க, அந்த ஓவர் டேக் பண்ண பஸ்ஸு ஆக்சிடெண்ட் ஆகி ரோட்டில் கிடக்குது. அப்போ தான் இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது, நம்ம அருட்காப்பு போட்டுக்கிட்டு இந்த பஸ்ஸில் போகும்போது நம்ம நினச்சது நடந்து போச்சு, அப்போ அருட்காப்புக்கு இவ்வளோ வலிமை இருக்குதுங்கிறத அந்த அம்மா அப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க, சொல்கிறாங்க. அது மாதிரி நீங்கள் உங்கள் எண்ணத்தை எப்படி அந்த பஸ் விபத்தை அந்த அம்மா எப்படி தள்ளி போட்டாங்களோ, அது மாதிரி தேவையில்லாத கெட்ட எண்ணங்களையும் தீய பழக்கங்களையும் நாம் நன்கு ஆராய்ந்து ஆராய்ந்து அதை வந்து வெளியே ஏற்றிடணும். அதை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அது உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி வடைச்சி கிடைச்சதுனாக்க பல தோல்விகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கின்றது. எழும் எண்ணம் எங்கும் பாயும், உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும்னு மகரிஷி நல்ல அழகாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அதே மகரிஷி அந்த எண்ணத்தை நல்லா ஆராய்ச்சி பண்ணி இந்த எண்ணத்தை எப்படி வண்ணமாக மாற்ற வேண்டும் என்பதையும் ஞான களஞ்சியத்தில் சொல்லியிருக்கார். எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணமது எழும்போது இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும். எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும் அப்படின்னு மகரிஷி அழகாக சொல்லியிருக்கார். இது மாதிரி யாருமே சொன்னதில்லை. இது நமக்கு நல்லா புரிகிற மாதிரி எளிய மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த ஞான களஞ்சியத்தில் நிறைய பாடல்களை அவர் எழுதினார். இப்போ இந்த பாட்டை நீங்கள் நல்லா கூர்ந்து நாலு தடவை படித்து பார்த்தீங்கன்னா, ஏன் நம்மளுடைய எண்ணம் கைவரவில்லை அப்படின்னாக்க, இந்த எண்ணத்தினுடைய பயன்கள் அமைவதற்கு முன்பு அந்த எண்ணத்தினுடைய இயல்பையும் அதனுடைய இருப்பிடத்தையும் எது என கண்டுகொள்ள நமக்கு தியானம் உதவுகிறது. அதுக்கப்புறமேல தான் அது பழக்கத்தினாலா அதை விளக்கத்துடன் எந்த அளவுக்கு ஒத்துப்போகுது, இதை நிலைக்க செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஆராய்ச்சியில் நாம் ஈடுபடும் போது ஒரு தெளிவு பிறக்கும். அப்போ அதனுடைய விளைவு என்ன, அதை செயலாற்றினால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு தெரிஞ்சு போடும். அதுக்கப்புறமேல நீங்க வந்து எண்ணத்தை பிரகாரம் இறங்கி செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி நமதுதான். இதை நன்கு நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எண்ணம் உடம்புல எங்கெங்கேயோ பதியுது நான் சொன்னேன், வான்காந்தத்திலையும் பதியுதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நண்பர் ஒருத்தர் மொட்டை மாடியில் உட்கார்ந்துக்கிட்டு எதிர் வீட்டில் பார்த்துட்டு இருக்கார். ஆனால் நம்ம வீட விட இந்த வீடு உயரமா இருக்குது, லைட்டெல்லாம் போட்டுக்கிறாங்க, காரெல்லாம் ஒரு காருக்கு ரெண்டு கார் வச்சிருக்கிறாங்க, பெரிய பணக்காரன் போல இருக்கு. ஆனால் இவன் வீட்டு பின்னாடி பக்கம் இந்த தண்ணி குழா போ வழியாக ஒரு திருட்டு பையன் ராத்திரியோட ராத்திரியாக உள்ளே ஏறி வீட்டுக்குள்ளே பூந்து பீரோவை உடைச்சி நகை நட்டு பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டான்னா இந்த ஆள் கெதி அதோ கெதி ஆயிடுமே அப்படின்னு நினச்சி அதை அப்படியே கற்பனை காட்சியாக அந்த திருடரை ஏறுற மாதிரியும் மாடிப்படி வழியாக உள்ளே போகிற மாதிரியும் பீரோவை உடைக்கிற மாதிரியெல்லாம் அப்படியே காட்சி காண்றார், எண்ணத்தை போடுறார். இது கண்டு ஒரு ரெண்டு நாள் ஆச்சு. மூணாவது நாள் மாடியில் என்ன கீழே பார்க்குறார், பெரிய போலீஸ் வேனு இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் அங்கே நிற்கிறாங்க. என்னது இங்கே அப்படின்னு கேட்டாக்க, நேற்று ராத்திரி திருடம் வந்துட்டாங்க, அந்த வீட்டில் திருடு போயிடுச்சு அப்படிங்கிற. அப்போது நம்ம விளையாட்டாக அந்த ஆள் மாடியில் உட்காந்துக்கிட்டு அது மாதிரி என்னென்னது செயல் வடிவம் பெற்று விட்டது.
இப்ப நமக்கு ஒரு சந்தேகம், இவர் நினைச்சதுனால அந்த திருட்டு நடந்ததா, இல்லை திருட்டு நடக்க போகுது என்பது இவருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு போச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது. அப்போ வான்காந்தத்துல ஏதாவது ஒரு பதிவு இருந்ததுனாக்க அது உங்கள் மூலியமாகவும் வரலாம், அல்லது நீங்கள் அதை தொடுவதனால் அது உங்களுக்கு தெளிவாக தெரிந்துவிடும். அதனால அந்த தியானம் பண்றவங்களுக்கு பல விதத்துல நன்மைகள் இருக்கிறது. அதே சமயத்துல தான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் இந்த தியானம் பண்றவங்க நினைச்சதெல்லாத்தையும் பேசிடக்கூடாது, ஆனால் அவர்கள் பேசுவதெல்லாம் நினைத்தவைகளாக இருக்க வேண்டும். இது கொஞ்சம் நல்லா புரியுதான்னு பாருங்க. நினைச்சதெல்லாம் பேசக்கூடாது, ஆனால் பேசினதெல்லாம் நினைச்சவளாக இருக்க வேண்டும். அப்படின்னாக்க திட்டமிட்டு நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும். இப்போ நம்ம வந்து வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்றோம். இது சொல்லி பழக்கப்பட்டது முன்ன யாரை பார்த்தாலும் வாழ்க வளமுடன் தான் சொல்வோம். அப்போ நமக்கு தீங்கை இழைத்து கொண்டு நமக்கு எதிரியாக வர வேண்டும் என்று ஒருத்தர் வராருனா அவரை பார்த்து வாழ்க வளமுடன் அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டா சொல்லுவோம். எல்லாரு மாதிரியும் எல்லாத்துக்கும் சொல்ற மாதிரியும் மனம் விட்டு வாழ்க வளமுடன். அதனாலதான் மகரிஷி தவம் முடிஞ்ச உடனே வாழ்த்துக்கள்ல கடைசியா எதிரியையும் வாழ்த்தி விடு அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கார். நம்ம அந்த இடத்துல எண்ணத்தை வலுவா போடணும். இது மாதிரி எண்ணங்களை நீங்கள் எப்படி சரி செய்ய வேண்டும், இது ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டேன். எல்லாரும் நல்லவனன்னு சொல்ல முடியாது, யாருமே கெட்டவனும் சொல்ல முடியாது. இந்த மனம் வந்து ஒரு மார்க்கத்தை நமக்கு கொடுக்குது. அதுக்குதான் மகரிஷி இந்த எண்ணத்தை எப்படி வண்ணமாக மாற்ற வேண்டும் என்றால் இந்த மனவளக்கலையில ஒரு ஹைடெக் பயிற்சி ஒன்று கொடுத்துருக்கார். அதுதான் மௌனம். மௌனம் கலகநாஸ்தி. எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் மௌனத்தின் மூலமாக சாதித்து விடலாம். இதே நேற்று பிரம்மமுகூர்த்த நேரத்தில் ஐயா ரொம்ப அழகா இன்னைக்கு நமக்கு தவம் நடத்தி கொடுத்த பேராசிரியர் அழகா பேசியிருக்கிறார். நீங்க அதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதனால இந்த மௌனம் வந்து நம்மளை எங்கெங்கேயோ கொண்டு போய் நல்ல மனிதனாக உருவாக்கி விடும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். இந்த மௌனம் வந்து தொடர்ந்து ஒருத்தர் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது மாதத்துக்கு இரண்டு முறை அல்லது ஒரு வாரம் சேர்ந்த மாதிரி இப்படியெல்லாம் செய்யலாம். அதை வந்து பழக்கத்தில் நம்ம கொண்டு வந்துட்டோம்னாக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த குளிர்காலத்தில் ஒரு மாதம் பூரா மௌனம் நடத்துகிறாங்க. நம்ம ஆழியார்லையும் நடந்துக்கிட்டு இருந்தது. அதில் தான் மகரிஷி வந்து தொடர்ந்து பண்ணும்போது இந்த ஞானக்களஞ்சிய புக்கே வந்து அவர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார். அது மாதிரி நீங்கள் இந்த மௌனத்தில் ஈடுபடும் போது எது மாதிரியான ஒரு விளைவு நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அங்கே நீங்கள் பேச்சை குறைச்சி உங்கள் மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சிடுங்க. இது வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடங்க. நமக்கு பிரச்சனை வருவதே ரெண்டே ரெண்டு இடத்துல தான், ரெண்டு உதட்டுக்கு இடையிலையும் ரெண்டு தொடைக்கு இடையிலையும். நீங்கள் அந்த பேச்சை குறைச்சிங்கன்னாவே நாக்கு உங்க சொன்னபடி கேட்கும். நாக்கு சொன்னபடி கேட்டால் உங்களுடைய ஆகாரம் குறைவாகும். ஆகாரம் குறைந்தால் உங்களுடைய சக்கராசு இருக்கு பார்த்தீங்களா, அதாவது மணிப்பூரகம் சுவாதிஷ்டானம் மூடாதாரம், இது உங்க கண்ட்ரோல்ல வந்துடும். அதுக்கு நாக்கு தான் ரொம்ப முக்கியம். இப்ப இந்த மூணு சக்கரத்தை நீங்க இன்ஆக்டிவேட் பண்ற அளவுக்கு உங்க கண்ட்ரோல்ல வந்துருச்சுன்னா அதுக்கு மேல இருக்கிற மூணு சக்கரம் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது அநாகதம் விசுத்தி ஆகினே, இந்த மூணு சக்கரமும் நல்லது செய்யக்கூடியது, அன்பாகவும் சாந்தமாகவும் கருணையாகவும் இருக்கக்கூடிய சக்கரங்கள். இந்த சக்கரத்துல நீங்க ஆக்டிவேட் பண்ணும்போது மனிதன் மனதை இதமாக வைத்து கொள்ள பழகி விடுவான். நீங்க தொடர்ந்து ஒரு 10 நாள் அல்லது ஒரு வாரம் மௌனம் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை தொடர்ந்து பேசாம கரெக்டா இருந்தா 3வது நாளுக்கு அப்புறமேல என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்க தொடர் மௌனத்துல கலந்து பார்த்தீங்கன்னா தெரியும். யாரும் 2 நாள் அல்லது 1 நாள் இந்த உண்ணாவிரதம் இந்த
பேசா நோன்பு அப்படின்னு ஒரு நாள் வீட்டில் கதவை சாத்திட்டு இருக்கிறாங்க. நீங்கள் தொடர்ந்து 3 நாள் இருக்கும்போது உங்கள் மனமானது ஆட்டோமேட்டிக்காக மோன நிலைக்கு வந்துவிடும். அது என்ன சார் மோன நிலை? அந்த மோன நிலை என்பது உங்கள் மனமானது சுவாகா, ஒண்ணுமே இயக்கத்துக்கு வராது. அப்போ மனமானது இருக்கும்போதுதான் எண்ணங்களும் பேச்சுக்களும் சொற்களும் வந்து கொண்டே இருக்கும். அப்ப மனமானது நின்று போச்சுனாக்க நீ பேசாமல் இருக்கும் பொழுது இறைவன் உன்னோடு பேசுகின்றான் அப்படிங்கிற மாதிரி இறை நிலையானது உங்களோட பேசும். இறை மொழிதான் மௌனம். அழகா நேற்று கேட்டோம். அப்போ அந்த மௌனத்துக்கு நீங்கள் வந்து மோன நிலை அடைகின்ற போது இறை நிலையோடு நீங்கள் பேசுகின்றீர்கள். அந்த மாதிரி பேசும் பொழுது உங்கள் வினைப்பதிவு ஆட்டோமேட்டிக்கா கரைஞ்சிடும். அந்த இயல்புக்க நியதியே அதான். மகரிஷி அந்த இயல்புக்க நியதிய ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையை நினைப்போர் ஆற்றல் அறிவிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்புக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். மனுஷனா பிறக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைங்க. எத்தனையோ ஜென்மம் எடுத்தவங்கன்னு சொல்லுவாங்க. நமக்கு மனித பிறவி கிடைத்திருப்பது நமது தாய் தந்தை செய்த புண்ணியம். இந்த அம்மாவுக்காக்கும் அப்பாவுக்கும் தான் நான் பிறக்கணும்னு யாரும் நினைக்கல. ஆனா பிறந்துட்டோம். அவங்களுடைய ஆசீர்வாதத்துல நீங்க இந்த இயல்புக்க நியதிய கடைபிடித்தீர்களே ஆனால் நிச்சயம் வாழ்க்கையில் மேன்மை அடையலாம். உங்கள் எண்ணம் தான் வாழ்க்கை. எனவே உங்கள் எண்ணத்தை வண்ணமயமாக்கி கொள்ளுங்கள். அப்போதுதான் மேலும் மேலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியும். இது சந்தேகமே வேண்டாம். அதுலேயும் நம்ம வேதாத்திரியத்தில் வந்துட்டோம். வேதாத்திரியத்தில் சொல்லி கொடுத்துருக்க பாடங்கள் உன்னதமானது. செட்டியார் முறுக்கா சரக்கு முறுக்காம்பாங்க. நான் பேசினா மட்டும் நல்லா இருக்கணும்னு இல்லை, யாரு பேசினாலும் வேதாத்திரியம் நல்லா தான் இருக்கும். பேச தெரியாதவங்க பேசுனாங்கன்னா கூட நல்லா இருக்கும். நீங்கள் எண்ணத்தை நல்லா போட்டுக்கிட்டு நாளைக்கு எப்படியாவது சிந்தனை விருந்து கேட்கணும், நம்ம எப்படியாவது நாளைக்கு ஜூம் கிளாஸ்ல அட்டன் பண்ணி தியானத்துக்கு அட்டன் பண்ணணும்ட்டு ராத்திரியே ஃபுல்லா சார்ஜ் போடுறீங்க. செல்போன் சார்ஜ் பண்றோம். காலையில எந்திரிக்க முடியாம ஃபேன்ல நல்லா உடம்பு விரைச்சிக்கிச்சுன்னா என்ன ஆகுது? அப்போ நீங்கள் எண்ணத்தை எந்த அளவுக்கு போடுகின்றீர்களோ அந்த அளவுக்கு அந்த செயல்பாட்டுக்கு ஏற்றபடி சூழ்நிலைகளை அமைக்கணும். அப்பதான் தினம் வர முடியும். 35 பேர் 40 பேர் தொடர்ந்து இந்த இணையவழியில வராங்க அப்படின்னாக்க திருவள்ளூர் மன்றம் எங்கேயோ போயிட்டு இருக்கிற வேகமா. இந்த மாதிரி யாருமே காலையில வைக்கிறது கிடையாது. பொழுது போறேனாக்க மத்தியானம் பேசுறது, சாயந்தரம் பேசுறது, அது மாதிரி கூடாது. இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம எண்ணத்தை தூய்மை செய்து கொண்டு நம் வாழ்வில் மேலும் முன்னேற்றம் அடைவோம் என்று கூறி எண்ணமே நம்முடைய வண்ணம் என்ற தலைப்பில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த திருவள்ளூர் மன்ற அறக்கட்டளை தலைவரையாவையும் இதை ஒருங்கிணைத்து செல்கின்ற நிர்வாகஸ்தர்களையும் நான் மதித்து அவர்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.